வணக்கம். எமது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். என்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். இன்று மாவீரர் நாள் என்பதை எமது தாயக தமிழர்கள் நன்கு அறிவார்கள். நாடு கடந்து தொழில் புரிந்து கொண்டிருக்கும் எமது வாழ் உறவுகளை உங்கள் பகுதிகளில் எமது மாவீரர்களை நினைவு கூர்ந்தீர்களா? உங்கள் இல்லங்களில் அதை ஒருமுறை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எம் தேசங்காக்க எமக்கென்று நாடு கிடைக்க போராடியவர்களை நாம் மறப்பது நல்லமல்ல. ஆகவே எமது மண் மீட்கும் போரில், எமது தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த எமது மாவீரர் செல்வங்களுக்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு குவைத் செய்திகளுக்கு சென்று விடுவோம். குவைத்தினுடைய சாலை விபத்தில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட தமிழர் பூரண உடல் நலம் பெற அனைவரும் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். எமது தாயக வாழ் உறவுகளை, வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் குவைத் நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்தும் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு இந்த ஊடகம் வாயிலாக கேட்டுநிற்கின்றோம். இதே நேரத்தில் இன்னொரு செய்தியையும் அதனூடாக தந்து விடுகின்றோம். அன்பு எமது தாய்கபால் உறவுகளுக்கு மிக மிக அவசரமான பணிவான ஒரு வேண்டுகோள். ஒரு சாலை விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது. ஒரு விபத்து நடந்து கிட்டத்தட்ட 5 தினங்கள் ஆகின்றது. நமது வேண்டுகோள் என்னவென்றால், மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டால் அவரை காப்பாற்ற முடியுமா, சரி செய்துவிட முடியுமா என்பது எங்களுடைய கேள்விகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதற்கான மருத்துவர்கள் தாங்கள் தெரிந்தவர்கள் உள்ளார்களா, இது குறித்த விவரங்கள் ஏதேனும் தெரியுமா, குறிப்பாக இந்தியாவில் இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள். தொடர்பிலக்கம் 965-94-97-95-90. இந்த இலக்கங்களுக்கு பகல் தகவல் தாருங்கள். நெல்லை மரைக்காயர் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். உடல்நலம் விசாரிப்பு. குவைத்தின் சஃபா மருத்துவமனையில் தமிழர் ஒருவரை சந்தித்து வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் நிர்வாகிகள் உடல்நலம் விசாரித்து வந்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டவருடைய புகைப்படங்களை இங்கே தரவில்லை. தகவல் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். இந்தியர்கள் விசா இல்லாமல் இனி மலேசியாவுக்கும் செல்ல முடியும். புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்தியா சீனா குடிமக்கள் இனி மலேசியாவில் விசா இல்லாமல் ஒரு மாதம் தங்கலாம். டிசம்பர் 1 தொடக்கம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் மக்கள் நீதி கட்சி மாநாட்டில் பேசிய போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் இந்தியா மற்றும் சீனாவில் மலேசியா செல்பவர்கள் விசா அனுமதி பெற தேவையில்லை என்றார். சீனாவும் இந்தியாவும் மலேசியாவில் 4வது-5வது முக்கிய வர்த்தக நிலையங்களில் ஒன்றோ. இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் ஜூன் வரை 15 லட்சம் சீனர்கள் கிட்டத்தட்ட இந்திய சுற்றுலா பயணிகள் மலேசியாவை பார்வையிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இதேபோல் இலங்கை மற்றும் தாய்லாந்து நாடுகளும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்தியர்கள் விசாவின்றி தங்கள் நாடுகளை பார்வையிடும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசியாவு கண்டமும் கிட்டத்தட்ட ஆசியா கண்டத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளும் செங்கன் விசா திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தால் மிகவும் நல்லம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டில் விசா இருந்தால் அந்த 25 நாடுகளுக்கும் சுற்றி வரலாம் விசாவின்றே. அதே நடைமுறையை இந்த ஆசியா கண்டமும் கொண்டு வந்தால் மிக மிக நல்லம் என்பது எமது எதிர்பார்ப்போம். குவைத்துக்கு வருகின்ற தொழிலாளர்கள் பணி அனுமதி பத்திரத்தில் சில விவரங்கள் மாற்றப்பட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான விவரங்களையும் பார்த்து விடுவோம். அடுத்த குவைத்துக்கு வருகின்ற வெளிநாட்டவர்கள் வேலை அனுமதி பத்திரத்தில் பெயர், பிறந்த திகதி, குடியுரிமை போன்ற தகவல்களில் மாற்றங்கள் செய்ய மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். குறிப்பிடப்பட்ட விவரங்கள் ஏதாவது வகையில் முதலாளி மாற்ற விரும்பினால் பணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட நாட்களிலிருந்து 2 வாரங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும். தொழிலாளியின் விசாவை ரத்து செய்வதற்கும் தொழிலாளியின் விவரங்களில் மாற்றங்கள் செய்வதற்கும் புதிய அனுமதி வழங்குவதற்கும் உள்துறை அமைச்சிடம் புதிதாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நாட்டின் தொழில் சட்டங்களை மீறி ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதும் ஆட்சேர்ப்பு செய்ய தற்காலிக தடை விதிக்கப்பட்ட சில நாடுகளிலிருந்தும் உள்ள தொழிலாளர்கள் முன்னர் வழங்கப்பட்ட பணி அனுமதி பத்திரங்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு எடுக்கப்பட இருக்கின்றது. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளையும் அடுத்து பார்த்து விடுவோம். இந்திய ரூபாவில் இன்றைய தினம் 270 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் 1065 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இதில் நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.
குவைத்தில் உயிர் இழப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டவர்கள். சுகாதாரத்துறை புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே குவைத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அதிக வீலி கண்டால் கண்டிப்பாக ஒரு நாளில் வெளியில் ஒரு மணித்தியாலைமாவது வெளியில் சென்று பாருங்கள். இது மிக மன அழுத்தத்தை குறைத்துவிடும். ஆகவே குவைத்தில் உயிர் இழப்பவர்களில் 60% பேர் ஆண்கள் என்றும் சுகாதார அமைச்சு புள்ளி விவரங்கள் சொல்லி நிற்கின்றது. ஆகவே 2021 ஆண்டில் நாட்டில் மொத்தமாக பல்வேறுபட்ட காரணங்களினால் கிட்டத்தட்ட 11,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 60% பேர் ஆண்கள், 30% பேர் பெண்கள் என்று சொல்லப்படுகின்றது. உயிர் இழந்தவர்களில் 48% பேர் குடிமக்கள் என்றும் 51% வெளிநாட்டு தொழிலாளர்கள் என்று இந்த ஆய்வு சொல்கின்றது. அதே சமயம் குடிமக்கள் வெளிநாட்டவர் இருதரப்பிலும் உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆண்கள் என்று சொல்லப்படுகின்றனர். குவைத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணியொருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றதில் குவைத்தில் வசித்து வந்த இந்தியா தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலக்கோவில் தெருவினைச் சேர்ந்த லீலா திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய மகன்கள் தினேஷ்குமார், சதீஷ்குமார் இருவரும் குவைத்தில் வசித்து வருகின்றனர். சட்ட நடவடிக்கை முடிந்து உடலை தாயகம் கொண்டு செல்ல தீவிர நடவடிக்கைகளை ஓஐசிசி அமைப்பினர் மற்றும் கேஆர் டீம் செய்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த லீலா அவர்களுக்கு எமது ஊடகம் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்தி நிற்கின்றோம். குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் 27/11/2023 திங்கக்கிழமை குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு தூதரகம் மூடப்பட்டிருக்கும். இருப்பினும் அவசரகால தூதரக சபைகள் தொடர்ந்தும் வழங்கப்படும். குவைத் மண்டலம் வளைகுடா நிர்வாகிகள் ஒன்று கூடல் சிறப்பு கூட்டம். தமுமுகவின் அயலக விரிவான இந்தியர் நல்வாழ்வு பேரையின் அனைத்து மண்டல நிர்வாகிகளும் ஜூம் வாயிலாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதில் பேராசிரியர் யவகருல்லா மற்றும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இதில் மாநில பொருளாளர் சஃபியுல்லா கான் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைத்ததாக அறிய முடிகின்றதாம். தகவல் இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம். 2024 ஆண்டின் முதற் பகுதியில் குவைத்துக்கு பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் திரும்புவதற்கான சாத்தியம். எதிர்வரும் ஆண்டில் முதல் காலாண்டில் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் குவைத்துக்கு திரும்புவதற்கு பிலிப்பைன்ஸ் அனுமதி எதிர்பார்க்கப்படுகின்றது. மே மாதம் விதிக்கப்பட்ட தடை நீங்கும் இலக்குடன் குவைத் பிலிப்பைன்ஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த மாத தொடக்கத்தில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் தொழிலாளர் அமைச்சகம், தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள், குவைத் தரப்பு வீட்டு பணியாளர்கள் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதிலும் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் குவைத்துக்கு மீண்டும் அனுப்புவதற்கான நடைமுறைகளை கோடிட்டு காட்டுவதில் கவனம் செலுத்தப்படுகின்றன. நன்றி.